பாம்பு புத்துக்களை நாம கோயில்கள் இருக்கிற இடத்துலயும் அதிகமா மரம் செடி கொடி இந்த மாதிரி அடர்ந்து இருக்கிற இடங்கள்லயும் பார்க்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய பாம்பு புத்துல வாழக்கூடிய பாம்புகளுக்கு நாம பாலையோ முட்டையோ வைப்போம். இத பெரும்பாலும் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாம்பு புத்துகள்ல முட்டையும் பாலையும் வைக்கிறத பார்க்கலாம். ஆனா இப்படி வச்சாலும் கூடமே பாம்பு முட்டையோ பாலையுமே சாப்பிடாது. இப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம பாம்புக்கு பாலையும் முட்டையும் வைக்கிறோம்? இப்படி பாலை பாம்புக்கு வைக்கிறதுனால யாருக்கு எதனால குழந்தை பிறக்காது? இப்படி பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பண்டைய காலங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் வாழக்கூடிய இடங்கள் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆற்றங்கரை ஓரமாகவோ மரம் செடி கொடி அப்படின்னு காடு அதிகமா இருக்கிற இடங்களாகவே இருந்தது. அதாவது மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் கம்மியாகவும் காடுகள் நிறைஞ்ச பகுதி அதிகமாகவும் இருந்தது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காடுகள்ல இருந்து மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய விலங்குகள், விஷப்பூச்சிகள், குறிப்பா பாம்புகள் அதிக எண்ணிக்கையில இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரே நேரத்துல பாம்புகள் பல குட்டிகளை போடும். இப்படி அதிகப்படியான பாம்புடைய இனப்பெருக்கத்தை குறைக்கிற விதமா தான் நம்மளுடைய முன்னோர்கள் பாம்பு இருக்கக்கூடிய இடத்துல பாலை ஊத்தியோ முட்டைகளை வச்சியோ பாம்பு கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கினாங்க. அது எப்படி? பாம்பு இருக்கிற இடத்துல பாலையும் முட்டையும் வைக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்புகளுடைய இனப்பெருக்க முறையே ரொம்பவும் வித்தியாசமா இருக்கும். அதாவது பெண் பாம்பு ஆண் பாம்போட இணையறதுக்காக பெண் பாம்பு தன்னுடைய உடம்புல இருந்து ஒரு விதமான ப்ரோமோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனை திரவத்தை வெளிப்படுத்தும். இந்த வாசனையை வச்சு ஆண் பாம்பும் பெண் பாம்பு இருக்கக்கூடிய புத்துக்கோ இல்லனா பெண் பாம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கோ தேடி வரும். இதனால பாம்புகளுடைய இனப்பெருக்கமும் அதிகமாகும். இப்படி நடக்கக்கூடிய இனப்பெருக்கத்தை தடுக்கிற விதமா தான் பாம்பு இருக்கக்கூடிய இடங்கள்லயோ பாம்பு புத்துகள்லயோ பாலையும் முட்டையும் வைக்கிறோம். இந்த பால்ல இருக்கிற வாசனையும் முட்டையில இருக்கிற வாசனையும் பெண் பாம்புகள்ல இருந்து சுரக்கக்கூடிய திரவத்தை தடுத்து கட்டுப்படுத்தும். இதனால ஆண் பாம்போட இணையறதுக்கான வாய்ப்பும் குறையும். இப்படி குறையும் பொழுது பாம்புகளுக்கு குழந்தை பிறக்கிறது, அதாவது பாம்பு குட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அது மட்டும் இல்லாம நல்ல பாம்பு இருக்கக்கூடிய பாம்பு புத்துகள்ல தான் பாலையும் முட்டையும் வைப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பாம்புகளாலதான் மனிதனுக்கு அதிகமான தீங்குகள் வரும். சரி, அப்படின்னா பாம்புகளை கொன்னு இருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்து சமயத்துல பாம்புகளை கொள்றது பாவமா பார்த்தாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான வழிமுறைகளை பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பாம்புகளுடைய இனப்பெருக்கத்தை தடுக்கிறதுக்காக தான் பாம்புக்கு பாலையும் முட்டையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா நாம அதை ஃபாலோ பண்ணி இருக்க மாட்டோம். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மீகத்துல அறிவியல வச்சு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது போல வேற எதை பத்தினா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.